இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் ராஜம். நான் ஜிடிலேயே அவ்வளோ பேச மாட்டேன், இங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. நான் 21 பாஸ்ட் அவுட்டு, இங்கே தூத்துக்குடி தான், இந்த முத்தியாபுரம் தான். காலேஜும் இங்கே தான், காமராஜில் தான் படித்தேன். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பேங்கிங் ஓரளவு தெரிஞ்சு தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிளாஸு எல்லோரும் ராஜா சார் ராஜா சார்னு சொன்ன மாதிரி எனக்கும் சார் தான் ஃபஸ்ட்டு. இங்கே தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் நடந்துச்சு. அப்புறம் ப்ரிலிம்ஸ் பேட்ச்சு, சூப்பர் பேட்ச்சு, அப்படி அங்கங்கன்னு போயிட்டு கடைசியாக மார்க் இன்டர்வியூ எல்லாம் போயிட்டு திரும்பியும் இங்கேயே வந்து நிற்கிறேன். இங்கே ஜேர்னி இங்கே அகெயின் இங்கேயே வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் எல்லாருமே இருக்காங்க, நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட் அகாடமி சுகேஷ் சார், ராஜா சார். மார்க் இன்டர்வியூவில் நான் மேக்ஸிமம் கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கமாக பேசுவேன். சார் வந்துட்டு ராஜம் தானே, நீ கொஞ்சம் வரணும் கிளாஸுக்கு, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதட்டுற மாதிரி தான் சொன்னாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சார் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ ராஜா சார். அண்ட் எங்கள் அம்மா அண்ணன் அவங்க இல்லைனா இங்கே இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஜெஸ்ஸி ஆகிலா, எல்லா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸும் கிளியர் ஆகலைன்னு அம்மாட்ட சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிறது. அவங்க அகிலாங்கிற பொண்ணுக்கு என்னன்னே தெரியாது, இருந்தாலும் உனக்கு மெயின்ஸ் வரும் ப்ரிலிம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு ஜெஸ்ஸி இங்கே தான் படித்து Group 4 டைப்பிஸ்டாக இருக்கிறா, அவளும் வந்திருக்கிறா. எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஆஸ்பரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, இங்கிலீஷ் தான் என்ன மாதிரி நினைக்கிறவங்களா இருந்தீங்க, இங்கிலீஷ் பேசினா தான் அவங்களுக்கு வேலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவா இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக தப்புன்னு நான் சொல்வேன். ஏன்னா நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசினா தான் PO கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது, கிளர்க்குக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசினா தான் கிடைக்குங்கிறது ஒரு மித்துன்னு நான் சொல்வேன். ஏன்னா ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறது அவங்க பார்க்கவே இல்லை. அவங்க வந்து நம்ம கரெக்டாக பேசுகிறோமா, கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோமா கூட இல்லை, நீட்டாக ஆன்சர் பண்ணுறோமா, நமக்கு ஆஃபீஸர் குவாலிட்டி இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அதனால் இங்கிலீஷை ரொம்ப ஒரு மெயின் இதாக பார்க்காம நீங்கள் எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இங்கிலீஷையும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அந்த மாதிரி CAக்கு ரொம்ப எஃபோர்ட் நான் எடுக்கலை, வீக்லி மாதிரி தான் படித்தேன். அதனால் எனக்கு ஆவரேஜாக தான் CA வரும். மற்றபடி எனக்கு நான் மேக்ஸ் குரூப் படித்ததுனால மேக்ஸ் நல்லாவே பண்ணுவேன். அதனால் மேக்ஸ் எனக்கு பிடிச்சதுனால மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு. இங்கிலீஷும் ஓரளவு போடுவேன். நீங்கள் எல்லாத்தையுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சர் அச்சீவர்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு பெறுறேன். சுரேஷ் IAS Academy.